ஒரு கைவிடப்பட்ட உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜை சரத் ப்ரோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. வேற லெவல் தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ப்ரோ. இது வரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்குன்னு டீட்டெயில்டாக டைம்லைனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லயே ப்ரோ இந்த இடத்தோட ஒரு பேக்ரவுண்டா ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்டியிருக்காரு. ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போற இந்த உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நாட்கள் போக போக இந்த காலேஜ்ல படிக்கிற இன்னும் நிறைய பெண்களுக்கு அங்க பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சதும் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்னவா இருக்குன்னு பாக்குறப்ப அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆவி இருக்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த காலேஜே பயங்கர பாலடைஞ்ச நிலைமைக்கு வந்துருது. இன்னுமே இந்த இடத்துல நிறைய பேர் அங்க பேயவே பார்த்ததா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் அங்க முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிம்பிளி சரத்தன் டீம்னு வேற லெவல்ல ஒரு இன்ட்ரோ வருது. இன்ட்ரோ முடிஞ்சதும் சரத் அந்த இடத்துல நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு அங்க கேக்குற ஏதோ ஒரு சத்தத்தை நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஆகாஷ் சரத் ப்ரோ கிட்ட வந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ரிச்சுவல் முடிச்சிட்டு கிளம்பலாம்னு சொல்றாரு. ஃபியூ மினிட்ஸ் earlier னே அங்க ஒரு கேப்ஷனை போட்டுட்டு ஸ்டார்டிங்ல அந்த இடத்துக்கு வந்த டைம்லைனுக்கு வராரு. பயங்கரமா பாலடைஞ்சு போயிருக்கிற ஒரு வழியா தான் இந்த காலேஜுக்கு நம்ம டீம் வராங்க. அந்த பில்டிங் குள்ள போனதோ ஒரு மெயின் ஹால் மாதிரி இருக்கிற ஒரு ரூமை காட்டுறாங்க. பயங்கரமா பாலடைஞ்ச இடமா இருக்கு. அங்க சரக்கு பாட்டில் எல்லாம் பார்த்ததும் யாரோ வந்த மாதிரி தெரியுது. அங்க இருக்கிற அடுத்தடுத்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து ப்ரோ பேக்ரவுண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வந்ததா சொல்றாரு. 350K ராகுல் ப்ரோ அவர் சைடுல இருக்கிற ஒரு ரூம்ல எரிஞ்சு போன ஒரு செவரை காட்டுறாரு. அந்த ரூமை பார்க்க அங்க வந்து யாரோ அந்த ரூமை யூஸ் பண்ணிட்டு போன மாதிரி தெரிய வருது. இந்த வீடியோவை சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலாம்னு சொல்றப்ப 410 அங்க ஏதோ ஒரு விழுந்த சத்தம் பயங்கரமா கேக்குது. சமல்லு விட்டுருச்சு. ராகுல் ப்ரோவை கத்த வேண்டாம்னு ஆகாஷ் சரத் ப்ரோ சொல்றாங்க. அங்க இன்ட்ரோவை சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்றாரு. அங்க 2010 யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேலண்டர் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஏகப்பட்ட பேப்பர்ஸ் ஒரு கார்னர்ல வச்சு கொளுத்திருக்காங்க. அங்க கிடைக்கிற ஒரு பிலிம் ரோல பாக்குறப்ப அந்த காலேஜ்ல இருக்கிற லேப் கிளாஸ் ரூம் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறத கவனிக்கிறாங்க. அங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஓபன் ஸ்பேஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 552 யாரோ அழற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. சரத் ப்ரோ யாரா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் போட்டீங்கன்னா நாங்க போக மாட்டோம்னு சொல்றாரு. 634 ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது. ராகுல் ப்ரோ ரெஸ்ட்லெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. ராகுலும் ஜெகன் ப்ரோ கிட்ட கத்தாதீங்கன்னு சொல்றப்ப 76 பயங்கரமா எதையோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் அங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து வருது. சம்மல்லா இருக்கு. ராகுல் ப்ரோ அலறிட்டாரு. 711 அகைன் யாரோ கத்தன மாதிரி ஒரு சவுண்ட் வருது. சரத் ப்ரோ கத்தினா ப்ராப்ளம் வரும்னு ராகுல் ப்ரோவை கத்த வேணாம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. 755 இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒரு கொடூரமான வாய்ஸ்ல ஏதோ ஒன்று கத்துது. சம்மல்லா இருக்கு. 758 இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த பில்டிங் பக்கமா ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. சம்மல்லு விட்டுருச்சு. ராகுல் அண்ட் ஜெகன் ப்ரோ சம பயத்துல இருக்காங்க. ஆகாஷ் ப்ரோ வேற ஏதாவது ரொம்ப பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்றாரு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு சவுண்டா இருந்துச்சுன்னு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல இருக்க வேணாம்னு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. 910 ஏதோ பயங்கரமா தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து கேக்குது. ராகுல் ப்ரோவை அகைன் கத்த வேணான்னு ஆகாஷ் அண்ட் சரத் ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. 925 மைல்டா ஒரு சவுண்ட் கேக்குது. 927 கிளியரா ஒரு வாய்ஸ் கேக்குது. சம்மல்லா இருக்கு. 932 அந்த கொடூரமான வாய்ஸ்ல யாரோ கத்துற மாதிரி இருக்கு. ராகுல் ப்ரோ உச்சக்கட்ட பயத்துக்கே போயிட்டாரு. சரத் ப்ரோ ஒரு வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேல போக ஆரம்பிக்கிறாங்க. 1051 அந்த பில்டிங்ல இருந்து ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. 115 ஏதோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. கூடவே ஒரு பொண்ணு கத்துற மாதிரியும் இருக்கு. வேற லெவல்ல எல்லாம் இருக்கு. எல்லாருமே சம பயத்துல இருக்காங்க. சரத் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போய் ஏரியா எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. 128 அவங்க பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இருந்து ஒரு சேரை இழுத்துட்டு போற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு ஜெகன் ப்ரோ சொல்றாரு. பட் அதை இக்னோர் பண்ணிட்டு அந்த பில்டிங் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. 1245 ஒரு டோர் பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் தெளிவா எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. எடிட்டிங்ல ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறாரு. சம்மல்லா இருக்கு. 1311 யாரோ அழற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஆகாஷ் ப்ரோ கண்டிப்பா உள்ளதான் யாரோ இருக்காங்கன்னு சொல்றாரு. 1320 இருந்து கண்டினியூஸா அகைன் அந்த கொடூரமான வாய்ஸ்ல யாரோ கத்துற மாதிரி இருக்கு. சரத் ப்ரோ மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போய் எட்டி பாக்குறாரு. ஆனா யாருமே இல்ல. 1349 இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு யாரோ நடந்து போன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது. 1358 ஏதோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்து வருது. 1416 ஒரு லேடியோட வாய்ஸ்ல யாரோ அலற மாதிரி இருக்கு. 1422 அகைன் அதே சவுண்ட் மறுபடியும் வருது. ஜெகன் ப்ரோக்கு அல்ல இல்ல. 1430 ஏதோ ஒரு வாய்ஸ் அழுதுகிட்டே பிரேயர் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. 1412 அந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் கதவை யாரோ பயங்கரமா அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த கதவும் சாயுது. 1523 வெளியில ஒரு உருவத்தை பார்த்ததும் எல்லாருமே சம பார்த்துட்டு ஆயிடுறாங்க. எடிட்டிங்ல ஒரு கருப்பு உருவம் கிளியரா அங்க மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. 1616 உள்ள இருக்கிற கதவை அகைன் யாரோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அது என்ன சவுண்ட்னு பேசிட்டு இருக்கிறப்ப 1649 அந்த கொடூரமான வாய்ஸ்ல கத்துற சவுண்ட் வந்ததும் எல்லாருக்குமே சமல்ல விட்டுருச்சு. 17th ஏதோ விழுற மாதிரி ஒரு சவுண்ட் மைல்டா கேக்குது. 1710 அந்த ரூமோட கார்னர்ல ஏதோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. சரத் ப்ரோ அந்த சைடா ஏதோ போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி போய் பாக்குறாரு. 1739 ஏதோ தட்டின சவுண்ட் மறுபடியும்
மறுபடியும் வருது. 1751ல இருந்து ஒரு பயங்கரமான சிரிப்போட எதையும் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. வேற லெவல் ஹாண்டட் பிளேஸா இருக்கு. எல்லாருக்குமே சமல்லு விட்டுருச்சு. சரத் ப்ரோ எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜெகன் அண்ட் ராகுல் ப்ரோ வேற லெவல் பயத்துல இருக்காங்க. 1817ல இருந்து ரிப்பீட்டடா பயங்கரமான சத்தத்தோட எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் வருது. வேற லெவல் எல்லாம் இருக்கு. ராகுல் ப்ரோ உடனே அவரோட மொபைல்ல இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ, கடைசியா ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆகாஷ் ப்ரோ இதை பார்த்ததும் கடுப்பாய் அடிச்சிடுறாரு. சரத் ப்ரோ உடனே பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. 1911ல இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு எதையோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு மைல்டா கேட்டுக்கிட்டு இருக்கு. ராகுல் ப்ரோவை கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்றாரு. 1928க்கு ஒரு இரும்பு ராட தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. 1946ல ஒரு அடர வாய்ஸ் கேட்டதும் அந்த ரூம்க்கு மேல இருக்கிற ஒரு கேப் வழியா யாரோ எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருக்கு. சம்மல்லு விட்டுருச்சு. ப்ரோ உடனே செம்ம வேற லெவல்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருக்க போறோம், முடிஞ்சா முன்னாடி வாங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா இங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. 2036க்கு அவங்க பின்னாடி எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. 2044க்கு தெளிவா யாரோ அடற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. 2055க்கு அகைன் எதையோ பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போகிற வழி ஃபுல்லாவே செடி எல்லாம் வளர்ந்து ஃபுல்லா மறைஞ்சிருக்கு. அந்த சைடா இருக்கிற ஒரு விண்டோ ஓபனிங் வழியா பாக்குறப்ப அந்த ரூம்ல ஏகப்பட்ட சேர்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த தூக்கி அடிக்கிற சத்தம் எல்லாமே இந்த ரூம்ல இருந்து தான் நடந்த மாதிரி இருக்கு. 2134க்கு ஏதோ விழுந்த சத்தம் அவங்களுக்கு பின்னாடில இருந்து கேக்குது. அந்த மேல இருக்கிற ஒரு சின்ன கேப்க்கு யாருமே போக முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. 2024க்கு அகைன் அவங்க பின்னாடி மைல்டா ஏதோ விழுந்த சவுண்ட் வருது. கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ரூம்க்கு அங்க இருக்கிற ஒரு விண்டோ கேப் வழியா போறாங்க. அந்த ரூம் பூராவே பயங்கர அபாண்டன்டா இருக்கு. 2255க்கு அந்த ரூமோட கதவை யாரோ தட்டின மாதிரி மூவ் ஆகுது. உடனே சரத் ப்ரோ ஓடி போய் அங்க பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய உடஞ்சு போன பொம்மை எல்லாம் கிடக்குது. 2413க்கு அந்த கொடூரமான வாய்ஸ் லைட்டா கேக்குது. 2422க்கு பயங்கரமா உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. சம்மல்லா இருக்கு. 2441க்கு அந்த ரூம்ல இருக்கிற கேப்ல அகைன் அந்த உருவத்தை பார்த்ததா ராகுல் ப்ரோ சொல்றாரு. 2444க்கு அவங்க பின்னாடி எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. 2452ல இருந்து எதையோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அகைன் 252க்கு அதே சவுண்ட் மறுபடியும் வருது. 2514ல இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேல எதையோ பயங்கரமா இடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே செம கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. 2535க்கு யாரோ மேல ஓடுற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஆகாஷ் ப்ரோ வெளியில போயிடலாம்னு சொல்றாரு. 2550க்கு அகைன் ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. சரத் ப்ரோ கொஞ்சம் சைலண்டா வர சொல்றாரு. வெளியில வந்ததும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. ஃபர்தரா போய் பார்க்கலாம்னு சொல்றப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லயே பாத்துட்டோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்றாரு. 2639க்கு அகைன் ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. 2641க்கு ஏதோ விசில் மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. 2645க்கு ஏதோ உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ராகுல் ப்ரோ கொஞ்சம் கான்பிடண்டா வர சொல்லிட்டு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. 2723ல இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பயங்கரமான வாய்ஸ்ல கத்துற சவுண்ட் அவங்க போக போற பில்டிங்ல இருந்து கேக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அகைன் போக ஆரம்பிக்கிறாங்க. 2757க்கு யாரோ அலற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. 288க்கு அங்க இருக்கிற செடி பக்கமா யாரோ மூவ் ஆன மாதிரி இருக்கு. சரத் ப்ரோ யாரோ ரவுண்ட் கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. 2831க்கு அகைன் அந்த அலற சவுண்ட் கேக்குது. 2840க்கு யாரோ கத்துற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ரிப்பீட்டடா அங்க நடந்துகிட்டே இருக்கு. ஆகாஷ் ப்ரோ ரிச்சுவல் எல்லாம் வேணாம்னு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. பட் சரத் ப்ரோ கண்டிப்பா அதை பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றாரு. சரத் ப்ரோ இந்த இடம் கிறிஸ்டின் காலேஜ்ன்றதுனால சிகான்ஸ் ரிச்சுவல் மாதிரி பண்ண போறதா சொல்றாரு. 3023க்கு அங்க இருக்கிற இரும்பு கம்பியை தட்டின மாதிரி இருக்கு. 3039க்கு ரிப்பீட்டடா அங்க இருக்கிற ஒரு கேட்டை தட்டுற மாதிரி இருக்கு. உடனே ஏதோ பெருசா விழுந்த மாதிரியும் ஒரு சத்தம் வருது. 3050க்கு ஏதோ மைல்டா விழுந்த மாதிரி இருக்கு. 3015க்கு அகைன் அந்த கேட்டை ரிப்பீட்டடா தட்டுற மாதிரி இருக்கு. ராகுல் ப்ரோக்கு சம பயத்துல கையில நடுங்க ஆரம்பிச்சிடுது. 3136க்கு பயங்கரமா எதையோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அந்த கேட்டு சத்தம் கேட்டதும் யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு சரத் ப்ரோ சொல்றாரு. அந்த இடத்துலயே எக்ஸ்ப்ளோர் பண்ண கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3239க்கு அங்க இருக்கிற ஒரு ரூம் பக்கமா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு உருவம் கிராஸ் ஆகி போறத கவனிக்கிறாங்க. சமல்லா இருக்கு. ராகுல் ப்ரோ அதை பார்த்ததும் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடுற வழியில ராகுல் ப்ரோ கத்துனதை கேட்டதும் சரத் ப்ரோ ராகுல பார்க்க ஓடுறாரு. பட் அங்க இருக்கிற சேர்ல கால் வழுக்கி கீழே விழுந்துடுறாரு. சமயம் அடிபட்டுடுது. எடிட்டிங்ல அந்த உருவத்தை பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. சிஸ்டர் மாதிரி இருக்கிற டிரெஸ்ல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகுது. அங்கேருந்து ஒரு ரூம்க்கு வந்ததும் ராகுல் ப்ரோக்கு கால் பண்றாங்க. 3326க்கு யாரோ பேசுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராகுல் ப்ரோ கால அட்டன் பண்ணதும் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அவர் வெளியில போயிட்டதா சொல்றாரு. இவங்க எல்லாருமே திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ் ப்ரோ போற வழியில கிளம்பிடலாம், இங்க திரும்பவே வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளியில வந்ததும் ஆகாஷ் ராகுல் ப்ரோவை செமையா திட்டுறாரு. சரத் ப்ரோ ஒரு பாயிண்ட்ல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு அகைன் உள்ள கூட்டிட்டு போறாரு. ப்ரோ நடக்க முடியாம நடக்கும் போதே நல்லாவே அடிபட்டு இருக்குன்னு தெரிய வருது. இங்க ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனால பாதிலேயே விட்டுட்டு போக முடியாதுன்னு அகைன் திரும்பி வந்ததா சொல்றாரு. ஆகாஷ் ப்ரோ ராகுல கொஞ்சம் பொறுமையாவே வர சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சரத் ப்ரோ அவரை திட்ட வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. 3639க்கு ரொம்பவே மைல்டா யாரோ பேசுற மாதிரி இருக்கு. 3645க்கு அவங்களுக்கு மேல இருக்கிற ஏரியால ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. 3739க்கு ரொம்ப மைல்டா யாரோ கத்துற மாதிரி இருக்கு. 3730க்கு ஏதோ நகர்ந்த மாதிரி இருக்கு. பட் அதை இக்னோர் பண்ணிட்டு மேல போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ரூம்க்கு வந்தப்ப ஒரு இடத்துல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. அந்த
ரூமோட ஸ்டேஜ்ல ரிச்சுவல் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. 3828க்கு எதையோ இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அங்க ஒரு டாலை சென்டர்ல வச்சுட்டு சியான்ஸ் மாதிரி பண்ண போறாங்க. ப்ரோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டால் ரொம்பவே ஹாண்டடா பேசப்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த ரூம்ல ஒரு இடத்துல நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிச்சுவலை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம்னு அந்த ரிச்சுவல் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 4144க்கு யாரோ கத்தன மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. 4156ல இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த கொடூரமான வாய்ஸ்ல யாரோ கத்துற மாதிரி இருக்கு. பட் சீக்கிரம் அந்த ரிச்சுவலை பண்ணிடலாம்னு அதை இக்னோர் பண்ணிட்டு ரிச்சுவலுக்கு ரெடி பண்றாங்க. 4256க்கு அங்க இருக்கிற நைட் விஷன் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஷேக் ஆகுது. 4318ல இருந்து சியான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு போறப்ப கண்டினியூஸா யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ப்ரோ இந்த பொம்மையை மீடியமா யூஸ் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்றாரு. உடனே 4357க்கு அங்க யாரோ அலற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ப்ரோ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா நம்புறோம்னு சொல்றப்ப 4417க்கு எதையோ இழுத்துட்டு போயிட்டு எங்கேயோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. 4436ல இருந்து அகைன் அந்த அலற சவுண்ட் கண்டினியூஸா கேக்குது. அந்த இடத்துல பேய் இருக்குன்னா ஏதாவது ஒரு சத்தத்தை 3 தடவை ரிப்பீட் பண்ணி காட்டுங்கன்னு சொன்ன உடனே 4457ல இருந்து எதையோ இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கூடவே ஒரு மாதிரி அலற சவுண்டும் வருது. ரொம்பவே பயங்கரமான இடமா இருக்கு. ராகுல் ப்ரோ சமயம் பயந்துட்டாரு. 4514க்கு எதையோ அடிச்ச மாதிரி இருக்கு. அங்க அலற சத்தம் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கு. 4552க்கு அந்த கொடூரமான வாய்ஸ் ரொம்ப பக்கத்துல வர மாதிரி இருக்கு. அந்த பொம்மையை நகர்த்தி காட்டுங்க இல்லைன்னா அந்த கேண்டில் அணைச்சு காட்டுங்கன்னு சொல்றாரு. 4633ல இருந்து யாரோ நடந்து வர மாதிரியே ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. 4652ல இருந்து யாரோ ஒரு மாதிரி டிஃபரெண்டா திக்கி கத்துற மாதிரி இருக்கு. 4717க்கு ஏதோ ஒரு மாதிரி அலற சவுண்டு கேக்குது. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ப்ரோ ஒரு பாயிண்ட்ல அறிவு கெட்டவள் என்ன திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இங்க இருக்கிற எங்க யாராவது உடம்புக்குள்ள வானு சொல்றாரு. 4750க்கு பயங்கரமா எதையோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு வருது. ராகுல் அண்ட் ஜெகனுக்கு அள்ளு விட்டுருச்சு. 4808ல இருந்து வெளியில இருக்கிற செடி பக்கத்துல ஏதோ பெருசா மூவ் ஆன மாதிரி இருக்கு. 4830க்கு பயங்கரமா எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. சம்ம அள்ளு விட்டுருச்சு. ஒரு பாயிண்ட்ல ப்ரோ இன்னும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அங்க ஏகப்பட்ட சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுது. 4922க்கு அகைன் பயங்கரமா ஏதோ விழுந்த சவுண்டு வருது. 4911ல இருந்து தெளிவா ஒரு லேடி அழுதுட்டே பேசுற மாதிரி இருக்கு. ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆகாஷ் ப்ரோ போது கிளம்பிடலாம்னு சொல்றாரு. பேக்ரவுண்ட்ல கண்டினியூஸா அந்த அலற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. 58th minute கொடூரமா ஏதோ கத்துற சவுண்டு வருது. கூடவே ரிப்பீட்டடா ஏதோ விடற மாதிரி ஒரு சவுண்டு வருது. 5021ல இருந்து அங்க ஒரு கதவு ஸ்லோவா திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. கூடவே ஏதோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வருது. 5027க்கு லாஸ்ட் டைம் ஒரு உருவத்தை பார்த்த இடத்துலயே இப்பவும் அதே உருவம் கிராஸ் ஆகி போனதா ஆகாஷ் ப்ரோ சொல்றாரு. 5052க்கு ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. இன்னொரு சைட்ல எக்ஸ்பிளோர் பண்ணாத இடத்த பார்த்துட்டு கிளம்பிடலாம்னு சரத் ப்ரோ சொல்றாரு. ஆகாஷ் ப்ரோ ரொம்பவே ரிஸ்கியா இருக்கு, கிளம்பிடலாம்னு சொல்றாரு. நிறைய சவுண்ட் அவங்களை சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. 5141க்கு ஏதோ விழுந்த சத்தத்தோட ஒரு மாதிரியான கத்தர சவுண்டும் வருது. சம்மந்து விட்டுருச்சு. அந்த பொம்மையை அங்கேயே வச்சுட்டு இன்னொரு சைட எக்ஸ்பிளோர் பண்ண போறாங்க. 5225க்கு ஏதோ கம்பி எல்லாம் விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. போகிற வழியில 5321க்கு ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. அங்க ஒரு ஸ்டெப்ஸ் வழியா ஏறி போறப்ப அங்க ஒரு ரூம் வருது. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற இன்னொரு எண்ட்ல ரெண்டு ஸ்டெப்ஸ் மேலையும் கீழையும் போகிறத கவனிக்கிறாங்க. அங்க கீழே போகிற ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி போறப்ப அங்க ஒரு லேப் இருக்கிறத கவனிக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உள்ள போறப்ப 5444க்கு ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு பயங்கரமா கேக்குது. 5544க்கு யாரோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே பாடுற மாதிரி ஒரு சவுண்டு வருது. 5522ல இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு யாரோ பயங்கரமா வெளியில ஓடுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் கிளம்பிடலாம்னு எங்கேயுமே நிக்காம வெளியில போக ஆரம்பிச்சிடுறாங்க. போகிற வழியில அங்க பாக்காத ரூம்ஸ் எல்லாம் வேகமா பாத்துட்டு இருக்கிறப்ப 5713க்கு அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல பயங்கரமா எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. சம்மல்லு விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம மேல யாரோ ஓடுற மாதிரியும் இருக்கு. பட் சீக்கிரம் கிளம்பிடலான்னு அந்த பொம்மை நைட் விஷன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில ஒரு ரீவைண்ட் மாதிரி போடுறாரு. அவங்க நைட் விஷன் செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற மத்த ஏரியாவெல்லாம் பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல தெளிவா ஒரு உருவம் வெளியில இருந்து வந்து அந்த பொம்மை பக்கமா வந்துட்டு திரும்ப போற மாதிரி கிளியரா கேப்சர் ஆயிருக்கு. ரொம்பவே பயங்கரமான மூமெண்டா இருக்கு. ரொம்பவே ரிஸ்கியான இடத்துல சரத் ப்ரோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காரு. ரொம்பவே ஹாண்டடாவும் இருந்திருக்கு. கடைசியில அந்த நைட் விஷன் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததும் அங்க கன்ஃபார்மா ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு தெரிய வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.